ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிர்ராயி ஹசின் தில் ரூபா. இந்த மாதிரி ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிர்ராயி ஹசின் தில் ரூபா 2024 தமிழ் லப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் லப்ல வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹசின் தில் ரூபா மூவியோட அபிஷியல் பார்ட் 2 சீக்வலா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டினியூட்டி புரியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. டாப்சி புனிதல் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி பாக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு குட்டி ரீகேப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோவோட கையை வெட்டி போட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ பார்ட் டூல பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா, டெல்லியில நார்மலா லைஃபை ஹீரோயின் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோன் அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. பட் ரெண்டு பேருமே செப்பரேட்டா இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் டெலிவரி பாயாவும் கோச்சிங் சென்டர்லயும் நார்மலா பார்ட் டைம் ஜாப் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல பாஸ்ட்ல இவங்க பண்ண மர்டருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் களத்துல இறங்கி வராங்க. இறந்து போனவரோட மாமா ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர்னு சொல்லி களத்துல இறங்கி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து ஹீரோ ஹீரோனை புடிச்சிருவாங்கிற பயத்துல ஹீரோயின் தன ஒன் சைடரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பவுண்டரா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் அங்கதான் கதையே ஸ்டார்ட் ஆச்சுங்கிற மாதிரி அந்த கம்பவுண்டர் ஆல்ரெடி நிறைய கொலை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனும் தினேஷ் பண்டித் நாவல படிச்சிருக்கான். இவங்களை மாதிரி நிறைய கிரைம் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கா. அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் இவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து எப்படி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி தப்பிச்சாங்க, அந்த தினேஷ் பண்டிட்டோட நாவல்ல என்ன சொல்லி இருந்துச்சு, முதலியின் கைப்பிடியில்ங்கிற கதைக்கு ஏத்த மாதிரி கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருக்காங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பஸ்ட்வே தமிழ் லவிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா ஆயிருந்துச்சு. சாலிடான பர்ஃபார்மன்ஸ், இம்பாக்ட்ஃபுல்லா எல்லாரும் சூப்பரா எனர்ஜெட்டிக்கா கொடுத்துருந்தாங்க. டாப்சி பொண்ணுதான் ஒன் மேன் ஷோவா கலக்கிருக்காங்க. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஹஸ்பண்ட் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி ஜஸ்டிஃபைங்கான நாலஞ்சு கேரக்டர் செம ஸ்ட்ராங்கா மனசுல நிக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பிளேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ரொமான்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா, சீக்குவலா அழகா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த செகண்ட் ஹஸ்பண்டா ஒன் சைட் லவரா வரக்கூடிய பையன் பாத்தீங்கன்னா தினேஷ் பண்டிட்டோட பையன் சொல்லி பார்ட் த்ரீக்குமே லீட் கொடுத்து பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு ட்விஸ்ட் பிரேக்கிங்க வச்சுட்டு போயிருந்தாங்க. அட் தி சேம் டைம் ஹீரோ ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து என்னென்ன சம்பவம் பண்ணி காதலுக்கும் லஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டுறாரு. காதல் அடையிறதுக்காக கொலை பண்ணி பலி கொடுக்கணுமாங்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லவும் ட்ரை பண்ணிருக்காங்க. அட் தி சேம் டைம் அந்த தினேஷ் பண்டித் நாவலை பயங்கரமா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கூடவே நெருப்பை வச்சு தப்பிக்கிறது, முதலையை வச்சு தப்பிக்கிறது, கடல்ல குதிச்சு தப்பிக்கிறது, போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிக்கிறது, தினேஷ் பண்டிட்டுங்கிறவர் யாருங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியுமே ஒன் லைன்ல நீட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமால ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவை அழகா ரீக்ரியேட் பண்ணவும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த கேசஸ் எல்லாம் எப்படி கிராக் டவுன் பண்றாங்கிறதுமே நீட்டா இருந்துச்சு. ஏன்னா அழகுக்கு பின்னாடி எவ்வளவு ஆபத்து இருக்கு, ஆசைப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதான் மெயின் தீமா வச்சு நகர்த்தி இருக்காங்க. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருந்தாலும் இதுவுமே ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான். ஃபர்ஸ்ட் அப்ல ஒரு ஸ்லோபன் சீன் லக்னசி கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த மூவில ஃபர்ஸ்ட் மூவில இருந்த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிரிப்பிங் ஃபேக்டர் லைட்டா மிஸ் ஆச்சோ நீங்களே ஃபீல் பண்ணுங்க. இந்த மூவில ரியாலிட்டியே இல்ல, ஓவர் டிராமாட்டிக்காவும் சினிமாட்டிக்காவும் நிறைய லாஜிக்கல் போல்ஸோட தான் இந்த கதையை நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. டிராமா ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்லி நிறைய விஷயத்த மாத்தி மாத்தி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலும் கதையை ரொம்ப லீனியரா தான் சொல்லியிருக்காங்க. கடைசி 10-15 நிமிஷம் மட்டும்தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நாவல்ஸோட டைலாக்ஸை ஹிண்டா கொடுத்து உங்களை யோசிக்க வைப்பாங்க. இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும்னா நம்ம செத்துட்டதா எல்லாரையும் நம்ப வைக்கணுங்கிற டிராமாவை திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணி ஐ கெஸ்ட் ட்ரானி நீங்களே சொல்ற மாதிரி தான் கிளைமேக்ஸையும் என் பண்ணியிருந்தாங்க. எபோ ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா 18+ தான். ரொமான்டிக் சீன்ஸை வாலண்டியராகவே நிறைய இடத்துல திணிச்சு வச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ண ரெடியா இருந்தா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டி ராய் ஹஷின் தில் ரூபா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்களும் கேட்டீங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மோட்டிவேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.